எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். சாலையை கடக்க முயன்ற மாணவ மாணவிகள், கட்டுப்பாட்டை இழந்த லாரி காம்பவுண்டை தாண்டினால் திக் திக். பள்ளியை காப்பாற்றுங்கள், பல்லடம் அருகே ஆசிரிய ஆசிரியைகள் வேண்டுகோள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தாராபுரம் சாலையில் புத்திரச்சல் என்ற பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்படுகிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படும் இந்த பள்ளி தாராபுரத்திலிருந்து பல்லடம் செல்லும் மாநில நெடுஞ்சாலை இருந்த நிலையில் தற்போது இருவழிச்சாலையாக இருந்து 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. இதனால் பள்ளியின் சுற்றுச்சுவர் அருகிலேயே அதிவேகமாக அன்றாடம் 1000+ வாகனங்கள் பயணிக்கிறது. கிராமப்பகுதியான இந்த புத்தரச்சல் என்ற பகுதியில் செயல்படும் இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 100+ மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த மாணவ மாணவிகள் அனைவரும் வீட்டிலிருந்து பள்ளிக்கு பெரும்பாலும் நடந்து வந்து இந்த மாநில நெடுஞ்சாலையை கடந்து பள்ளிக்கு வர முடியும் நிலையே பள்ளியின் வடிவமைப்பு உள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை பள்ளி முடிந்து மாணவ மாணவிகள் சாலையை கடக்க முயன்றபோது தாராபுரத்திலிருந்து பல்லடம் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே சுவரை பிளந்து கொண்டு அதிவேகமாக குழந்தைகள் நின்றிருந்த இடத்தை நோக்கி வந்துள்ளது. இதனை கண்ட குழந்தைகள் உடனடியாக எதிரே இருந்த திருமண மண்டபத்திற்குள் சென்றதால் அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இது போன்ற அன்றாட ஆபத்தான சூழ்நிலையை திருப்பூர் மாவட்டங்க பல்லடம் வட்டம் வடமாலை கிராமத்தில் வந்து புத்திரச்சல் நடுநிலைப்பள்ளி வந்து செயல்பட்டு வருகிறது. நடுநிலைப்பள்ளி வந்து தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைக்கு ஒரு 5 அடி கேப் தான் இருக்குங்க. பள்ளி சுற்றுச்சுவருக்குமே தோட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சாலை விரிவாக்க பணிக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த இடத்துல வந்து நல்ல பெண்டுங்க. இந்த பெண்டில் வந்து எந்த விதமான முன்னெச்சரிக்கை பலகையோ அல்லது சாலை தடுப்போ அல்லது இந்த மாதிரி எதுவுமே பாதுகாப்பு இல்லாதனால வர்ற வாகனங்கள் வந்து குறைஞ்ச ஒரு 70-80 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் அது பாட்டுக்கு வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஒரு லாரி ஒன்று அதிகமாக வந்து கட்டுப்பாட்டை இழந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு வந்து சென்டர் மீடியம் மேலே ஏறி வரும்போது ஒரு 4 குழந்தை வந்து சாலை கடற்கரைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதிர்ஷ்டவசமாக வந்து குழந்தை வந்து ஓடி போய் மண்டபத்துக்கு காம்பவுண்டுக்குள்ள போய் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுச்சுங்க. அதனால் வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கும் தகவல் சொல்லிக்கிறேங்க, காவல்துறைக்கு தகவல் சொல்லிக்கிறேன். இதை வந்து போர்க்கால அடிப்படையில் சிறப்பு அனுமதி கொடுத்து இந்த நெடுஞ்சாலையில் வந்து சாலை தடுப்பு வைக்கக்கூடாது, வேகத்தடை போடக்கூடாதுங்கிறதெல்லாம் தாண்டி இது வந்து முக்கியமாக ஒரு போர்க்கால அடிப்படையில் வந்து ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் சாலை வேகத்தை குறைக்கிறக்கும் இந்த இடத்துல வரும்போது 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வண்டி கிராஸ் ஆகிற மாதிரியுமே இப்போ சாயந்தரம் நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர் வந்து ரெகுலராக வந்து ரோடை கிராஸ் பண்ணி பக்கத்தில் கொண்டு விட்டுறாங்க. காலை நேரங்கிற போது ஒன்னொன்று ஒரு ஒருத்தர் வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இப்போ பெரிய பாதுகாப்பு இல்லாத இங்கே பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்குது. அதை சொல்லுங்க, அது எவ்வளவுதான் விழிப்புணர்வு இருந்தா கூட விபத்துங்கிறது வந்து கண்ணிமைக்கு நேரத்தில் நடந்திருக்கு. அதனால வந்து வேகத்தை குறைக்கிறது ஒண்ணு மட்டும் இதுக்கு தீர்வாகும். இந்த அடுத்த கட்டமா வந்து பள்ளி வந்து இடமாற்றம் பண்ணி கொஞ்சம் பாதுகாப்பா நடத்து பண்றதுக்கு மாவட்ட நிர்வாகமும் கல்வித்துறையும் நடவடிக்கைகளும். அதாவது வந்து இந்த ஸ்கூல் வந்து 60 குழந்தை படிக்கிறாங்க. 60 குழந்தைகளுடைய பெட்ரோல் வந்து மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க. இந்த அச்சத்தை போக்குறதுக்காக வந்து இங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு. அதாவது இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு. வண்டி வாகனங்கள் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தாண்டுற மாதிரி உன்னுடைய பண்ணி கொடுக்கணும்னு கால் பண்ணி கேட்டுக்கிறேன். இதை வந்து இந்த செய்தி வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி. 12ஆம் வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு 80% சலுகை கட்டணம். ஆம், நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான். இன்றைய நவ நாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ், திருச்சி ரோடு நியர் மாணிக்கபுரம் சாலை பிரிவு. மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை. மாதம் 10,000 முதல் 15,000 வரை சம்பளம்.